குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி வாசல்களில் ரமலான் மாதத்தின் முதல் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் உள்ள 30-க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் ரமலான் மாதத்தின் முதல் நோன்பு கடைபிடிக்கப்பட்டது. விடியற்காலை முதல் உணவு கொண்டு மாலை வரை நோன்பு கடைபிடித்து 6:30 மணிக்கு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் குடியாத்தம் சுண்ணாம்புப்பேட்டை பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் ரமலான் மாதத்தின் முதல் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்று கஞ்சி குடித்து நோன்பினை திறந்து வைத்தனர். பின்னர் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அதேபோல் மிக பழமை வாய்ந்த தரணம்பேட்டை பகுதியில் உள்ள மெக்கா பள்ளிவாசலில் இமாம் சையத் அலி தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர்.